இந்த டைம்ல இது பெருசா எடுத்துக்காதீங்க. உங்க ஏரியால சொல்லி உங்க ஏரியால உங்கள மாதிரி கொஞ்சம் இளைஞர்களை ரெடி பண்ணி வீட்டுக்கு ஒரு 100 ரூபாய் வசூல் பண்ணி செய்யணும்னு ஆர்வமா இருக்கு. பரவாயில்ல, இது இருக்கட்டும், இது நம்ம விளம்பரம் தேவையில்லை. நீங்க நல்லா இருந்தா போதும், உங்க ஏரியால ஏதாவது ஒரு அஃபென்ஸ் நடக்காம இருக்குதுதான் கேமரா போறோம். கேமரா போறதுக்கு சொல்லுங்க பின்னாடி. நாங்க இது சும்மா இது போட்டோக்காக தான் நாங்க பேசுறோம். ஏரியா ஏரியாவுக்கு வந்து இதை பேசணும்னு இருக்கேன். ஏன்னு வச்சுங்க, வண்டி இல்லைன்னு வந்து அவங்க நிக்கிறாங்க. இந்த வண்டி நீங்க பூரா நீங்க ஓட்டிருப்பீங்க. நீங்க வேணாம் இதை உடச்சு போட்டா உங்க மனசு கஷ்டப்படாது. அதை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான்னா தான் உங்களுக்கு அதை இழந்துட்டு அப்புறம் தான் தெரியும் அவனோட வருத்தம். கொஞ்சம் நீங்க எல்லாம் ஒன்னா பேசி வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சுத்தி சொந்த பந்தவங்க கிட்ட பேசி ஏரியால ஒரு என்ட்ரன்ஸ்ல ஒரு கேமரா, அந்த என்ட்ரன்ஸ்ல ஒரு கேமரா, 3000 3000 6000 அது ஒரு சிபி ஒரு 4000 10000 ரூபாய் செலவு பண்றது பெரிய விஷயம் இல்லை. கஷ்டம் தான், ஒரு ஆள் வாங்கணும். ஏரியால இருக்கிற முக்கியமானவங்க யாராவது டொனேட் பண்ணுவாங்க, அந்த ஏரியா வார்டு நம்பர் பண்ணலாம். நீங்க கேட்டா தான் தருவாங்க. நான் கேட்க மாட்டேன், எல்லா தெருக்கும் நம்ம கேட்க முடியுங்களா? நான் சொல்லதான் முடியும். பாருங்க, நான் ஏரியாக்கு ஏரியாவுக்கு வரோம். கொஞ்சம் நீங்க எல்லாரும் கொஞ்சம் இதை மறக்காம பேசுங்க. பேசி போட்டீங்கன்னா உங்க ஏரியால உங்க பொருளுக்கு தான், எங்களுக்காக பாதுகாப்பு கிடையாது. கிரைம் நடந்தா யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். கண்டுபிடிக்க சொல்லிதான் எங்களை கேட்பாங்க. நஷ்டம் எங்களுக்கு, சம்பளம் எங்களுக்கு போட்டுருவாங்க. புரியுதுங்களா? வெளியூர் போறாங்களா, அந்த டோர்ல லாக் பண்ணிட்டு போயிருக்கீங்க. ஸ்டேஷனுக்கு தெரிஞ்சாவது அந்த நேரத்துக்கு வருவாங்க, வந்துட்டு நைட்ல வந்து அட்டன் பண்றாங்க. சில பட்டிலர்ஸ் நமக்கு கிடைக்கிறது இல்லை இல்லைங்களா, அதனால என்ன பண்ணாங்க, அந்த பட்டிலர்ஸ் நீங்க ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணுங்க வெளியூர் காரணம் போறது இருந்தாக்கா. இல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த மெயின் எடுத்து ஒரு கேமரா இருந்துச்சுன்னா நிறைய போயிட்டு இருக்கு. பாருங்க.